ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாம்ஸ்டர் க்யூட்டாக என்கிட்ட நார்மலாக ஓடுற மாதிரி இருக்கா, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டாரு ரீசெண்டாக. ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஃபுட்டு போடும்போது தான் கவனித்தேன் ஹாம்ஸ்டர் கேஜிலேருந்து இந்த ஹாம்ஸ்டர் காணாம். உடனே நான் வீட்டை ஃபுல்லாக தேடாத இடம்ல இந்த எங்கள் வீடே பாருங்கள் எந்த அளவுக்கு அலங்குலகமாக இருக்குன்னு. மொத்த வீடியுமே பிரித்து மேய்ஞ்சிட்டேன், ஆனால் இந்த ஹாம்ஸ்டர் கிடைக்கல. எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது வெளியில் தான், வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த ஹாம்ஸ்டர் கிடைக்காதுன்னு சொல்லி. இது மாதிரி பியூர் ஒயிட் வந்து என்கிட்ட இல்லைன்றதுனால நான் என்கிட்ட இருக்க மூணு ஹாம்ஸ்டர் கொடுத்து அப்புறம் ஒரு 100 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடைக்காரன் என்கிட்ட விட்டாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவரை வாங்கிட்டு வந்தா இவர் தப்பிச்சு வெளியில் ஓடிட்டாரு. மூணு நாளாக காணான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தேன். இந்த ஹாம்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்கும் தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஒரு வழியாக போகும்போது ஒரு அண்ணன் நீ வந்து வெள்ளை எலி வளர்ப்பியாப்பான்னு கேட்டார். எங்கள் வீட்டில் ஓடுற சாக்காட தண்ணியில் வந்து இந்த எலி அடிச்சிட்டு வந்தது, இது உனிதான் பார்ப்பான்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ப எலி தான், கடைசி இவர் இறந்துட்டாருன்னு நினச்சேன். கடைசியில் 1 வீக் சென்னி நம்பிக்கிட்டே கிடச்சிட்டாரு. இது மாதிரிலாம் கிடைக்குமான்றது மிகப்பெரிய ஒரு லக்கு தான்.